அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. சேலத்திலேருந்து இன்றைக்கி நம்ம சென்னைக்கு புறப்பட்டாச்சுங்க. போன பிளாக்லேயே பார்த்துருப்பீங்க, ஏற்காடு மற்றும் ஆலங்கோட்டை முனியப்பன் பிளாகை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சென்னைக்கு போக போகிற ட்ரெயின் 18190 எர்ணாகுளம் டாடா நகர் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வண்டி வந்துடும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகலாங்க. நம்ம வண்டிக்கு எதனா பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் போட்டாச்சுங்க. 18190 டாடா நகர் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வருதுங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு போகலாம். நம்ம சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. மொத்தம் 176 ட்ரெயின்ஸ் இங்கே ஹால்ட் ஆகுதுங்க. இந்த சதர்ன் ரயில்வேலேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரயில்வே டிவிஷன் இந்த சேலம் ரயில்வே டிவிஷனுங்க. இதுக்கு கீழே தான் ஊட்டி மலை ரயில் இயங்குதுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வந்தாச்சுங்க. நம்ம டாடா நகர் எக்ஸ்பிரஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துடுங்க. போர்ட்லேயும் எல்லா கோச்சஸும் போட்டுட்டாங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் B2 ட்ராவல் பண்ண போகிறோங்க. தேர்ட் ஏசியில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா வடக்கு வண்டிங்க, அவனுக்கு தொல்லை தாங்க முடியாது. ஸோ அதனால தான் தேர்ட் ஏசியில் போட்டிருக்கோங்க. Guys, நம்ம டாடா நகர் வண்டி சரியான நேரத்தில் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வண்டியை சிக்னல் போட்டு எடுக்க போகிறாங்க. இதோட டீட்டெயில்ஸ் போக போக எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம ஏசியில் புக் பண்ணி போகிறதுக்கு இதோ வடக்கு பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வண்டி ராஞ்சிக்கு போகுமா, சென்னை சென்ட்ரலுக்கு போகுமா, இங்கே போகுமா, அங்கே போகுமான்னு இதுலேயே ஃபுட் போர்டு அடிக்கிறதுக்கு எல்லா முடிவும் எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வண்டி போகாது, பின்னாடி தன்பாத் வரும், அதில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டியோடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா சேலம் டு பெரம்பூருக்கு 5 hours 5 minutes டோட்டல் டிஸ்டன்ஸ் 329 kilometers மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க, 110 தாங்க. மொத்தமாக நடுவில் இருக்கிற ஹால்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹால்ட்டுங்க. என்னென்ன ஹால்ட்டுனா ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், இந்த 3 இடத்துல தான் நம்ம வண்டி நிற்கும். அதுக்கப்புறமா நேராக பெரம்பூர் தாங்க. நம்ம வண்டி சென்ட்ரல் போகாதுங்க. இன்றைக்கி நம்ம B2 தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு 585 rupees ஃபேர் ஆகியிருக்குங்க. சேலம் டு பெரம்பூருக்கு நல்ல கூலிங்காக இருக்குது வண்டி, காலியாகவும் இருக்குது, செம்ம ஜாலியாக போய் ட்ராவல் பண்ணலாம். நம்ம தேர்ட் ஏசியோடைய இன்டீரியர் பாருங்கங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செப்பரேட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழேயும் கொடுத்துருக்காங்க. கர்டைன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. நல்லா எல்லாமே பெட்ஷீட் லெனின்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க, பக்காவாக இருக்குங்க. இது டாடா நகர் வண்டியோடைய தேர்ட் ஏசி எக்கனாமி கோச்சுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புது எக்கனாமி கோச்சுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அடாடாடாடா, உள்ளே கம்மி ரேட்டு கொடுத்து செம்மையாக ட்ராவல் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கோச்சுன்னு சொல்லிட்டு. அந்த தேர்ட் ஏசிக்கும் இந்த தேர்ட் ஏசிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இதில் ஃபெசிலிட்டியும் அதிகம், ஆனால் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளவுதான். வாங்க உள்ளே போய் ஒரு ஒரு கோச்சா இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோங்க. இதுதான் கைஸ் நம்ம டாடா நகர் வண்டியோடைய செகண்ட் ஏசி. உள்ளே எப்படி இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே புதுசான LHB கோச்சுங்க. இப்போ தான் LHBக்கு இதை மாற்றிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க உள்ளே. கூலிங் வந்து அவ்வளோவா இல்லை, பட் வந்தாலும் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது சீட்டுன்ட்டு.
ஜம்முன்னு படுத்துக்கிட்டே வரலாம். இது நம்ம டாடா நகர் வண்டியோடைய பேண்ட்ரி காருங்க. இந்த வண்டியில் பேண்ட்ரி காரும் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்லீப்பருக்கு போகிற வழிங்க ஒரே நாத்தடிக்குது. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க, வண்டியை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம வண்டியோடைய ஸ்லீப்பர் கோச். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்கு. இனி போக போக தான் வடக்கன்கள் லீயை ஆரம்பிக்குங்க. இப்போ பாருங்கள் பரவாயில்ல, இனி போக போக அவங்க ஆட்டம் தொடங்குங்க. நம்ம டாடா நகர் வண்டியில் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காருங்க. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ். ஹாய் ப்ரோ. ஹாய். லைக் கமெண்ட் ஷேர் கர்தோ. தேங்க் யூ. வெல்கம் டு புலாப். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தூறலுங்க, அப்படியே அந்த கிளைமேட்டு ரம்யமாக இருக்குங்க. வெளியில் ஸ்லீப்பர்லாம் இருந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கலாங்க. நம்ம தேர்ட் ஏசியில் புக் பண்ணிட்டோம், உள்ள சில்லுன்னு இருக்குது. இருந்தாலும் அதை விட வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. இப்போ நாங்கள் போயிட்டு சில ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இந்த டாடா நகர் எக்ஸ்பிரஸோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த வண்டியில் 2 செகண்ட் ஏசி இருக்குங்க, 5 தேர்ட் ஏசி இருக்குது, 3 தேர்ட் ஏசி எக்கனாமி கோச்சஸ் இருக்குங்க, 7 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது, 2 ஜென்ரல் கிளாஸஸ் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வண்டியில் பேண்ட்ரி காரும் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு இஓஜி, ஃப்ரண்டில் ஒரு இஓஜிங்க. இதுதான் நம்ம வண்டியோடைய மொத்த கோச் கம்போசிஷனுங்க. காய்ஸ் ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா, இதுதாங்க ஏலகிரி மலை. இந்த மலைக்கு பக்கத்தில் தான் நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷனும் இருக்குங்க. காய்ஸ் இந்த வண்டியில் நாங்கள் எப்போவுமே புக்கே பண்ண மாட்டாங்க. எதுக்காகனா இதுக்கு பின்னாடியே 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் தன்பாத் எக்ஸ்பிரஸ் வருங்க. அது எல்லா ஸ்டாப்பிங்லேயும் நின்று வரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் தான் புக் பண்ணி வருவோம். இந்த தடவை தான் இதில் மாற்றி புக் பண்ணி இதில் வந்துக்கிட்டு இருக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த வண்டியை விட இது நம்மளை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துருங்க. ஆனால் இந்த வண்டியில் சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம வண்டி ஜோலார்பேட்டைக்கு ரொம்ப பிஃபோராக வந்துருச்சுங்க. அதனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டு நிறுத்தி விட்டுட்டாங்க. இன்னும் 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ இங்கே சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். Yeah.
சேலத்துல இருந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் JTJ. இங்க நம்ம வண்டி 15 மினிட்ஸ் பிஃபோர் அவே வந்துருச்சுங்க. இப்ப நம்ம வண்டிக்கு பக்கத்துல நிக்கிற வண்டி SMBT பெங்களூரு பாட்னா ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் பக்கத்துல நின்றுட்டு இருக்குங்க. Guys, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை காட்பாடிக்கு போனோம், நம்ம வண்டியை காட்பாடிக்கு போனோங்க. ரெண்டுத்துல எந்த வண்டியை இப்போ காட்பாடிக்கு முதல்ல விட போறாங்கன்னு தெரியல, பாப்போம் எது முதல்ல போகுதுன்னு. நம்ம பாட்னா ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் முன்னாடி விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வண்டி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் லேட்டுங்க. நம்ம டாடா நகர் எக்ஸ்பிரஸோடைய ரேக் ஜோன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ரயில்வேங்க. இந்த வண்டிக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாதுங்க. இந்த வண்டியோடைய கோச்சஸ் எல்லாமே மாடர்ன் கோச் ஃபேக்டரி கப்பூர்த்தாலால ரெடி பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் ஏற்காட்டுக்கு போனோன்னா சேலம் ஜங்ஷனில் இறங்கணுங்க. அதுவே ஏலகிரிக்கு போனோன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் இறங்கணுங்க. ஜோலார்பேட்டையிலேருந்து ஏலகிரி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நீங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் ஏலகிரியை அடையலாங்க. இந்த ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து தாங்க ரெண்டு முக்கியமான இடத்துக்கு லைன் பிரியுது. ஒரு இடம் பாத்தீங்கன்னா பெங்களூரு, இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருவனந்தபுரம். ஒரே ரூட்டு தான், தனித்தனி பேரா சொல்லியிருக்க. Guys, திரும்பவும் ரெண்டாவது பெங்களூரு வண்டியை முன்னாடி விட்டுட்டாங்க. அவரும் ஜம்முன்னு கிளம்பி போயிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் தான் நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டு எடுக்க போறாங்க. நம்ம டாடா நகர் வண்டிக்கு காட்பாடி போகிறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குங்க. அதனால தான் பின்னாடி வர வண்டி எல்லாத்தையும் தூக்கி முன்னாடி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இவரை ஓரம் கட்டிட்டாங்க. ஃபைனலி நம்ம வண்டியை ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து எடுத்துட்டாங்கங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் காட்பாடி ஜங்ஷனுங்க. நீங்கள் சேலத்துலேருந்து காட்பாடி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக வியூஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம வண்டியுடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா பாருங்கள், செம்ம பளிச்சுன்னு இருக்குங்க. OBHS ஸ்டாஃப்ஸு உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. நானே நேரடியாக பார்த்தேன், செம்மையாக வேலை செய்கிறாங்க. வண்டியை சூப்பராக பார்த்துக்கிறாங்கங்க. ஜோலார்பேட்டை தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. பின்னாடி ஸ்லீப்பர் கோச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாருங்க. பின்னாடி ஃபுல்லாக வந்து ஜனம் ஏறிட்டாருங்களா, அவர் சீட்டு அவருக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்களாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாருங்க.
கைஸ் 204 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே நம்ம வண்டி நோ டிலேங்க, ஆன் டைமுக்கு வந்து சேர்ந்துருக்குங்க. இன்னைக்கு நம்ம டாடா நகர் எக்ஸ்பிரஸை புல் பண்ணிக்கிட்டு இருக்கிற லோக்கோ போண்டா முண்டா ஷெட்டோடைய WAP 7ங்க. காட்பாடியில் தாங்க ஃபுல்லாக பேசஞ்சர்ஸ் உள்ளே ஏறுறாங்க. இங்கே தான் வண்டி ஃபுல்லாக இருக்கு. நம்ம மட்டும் டாடா நகர் வண்டியில் இன்னைக்கு ஸ்லீப்பரில் டிக்கெட் எடுத்திருந்தோன்னா வடக்கணுங்க அத்தனை பேரும் நம்ம சீட்டுக்கு டாடா காமிச்சிருப்பாங்கங்க. இந்த காட்பாடி ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இங்கேருந்து வேலூர் வெறும் 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இங்கேருந்து ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நீங்கள் வெளியில் போனால் உங்களுக்கு பஸ்ஸஸ் அண்ட் ஆட்டோ அவைலபிளாக இருக்குங்க. காய்ஸ் காட்பாடிக்கு அப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷனுங்க. இன்னும் நம்மளுக்கு பெரம்பூருக்கு 124 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டி அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ண போதுங்க. இப்போ நம்ம வண்டி சித்தேரி தாண்டிடுச்சுங்க. இன்னும் நம்ம வண்டிக்கு 8 கிலோமீட்டர் அரக்கோணத்துக்கு பேலன்ஸ் இருக்குங்க. பெரம்பூர் தாங்க. காய்ஸ் இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க காய்ஸ், இதை நான் வெளியில வந்து என்னன்னு சொல்றேன். காய்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்ல ஒரு லிக்விட் காமிச்ச தெரியுமா, அது எப்படி இருந்ததுன்னா வடக்கணங்க பாத்து போட்டு துப்பினா எப்படி என்ன கலர்ல இருக்குமோ என்ன ஸ்மெல்ல இருக்குமோ அப்படியே தாங்க இருந்தது. நான் பாட்டுக்கு கையில போட்டுட்டேன், அதை போட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்த உடனே பயந்துட்டாங்க, ஐயோ இதுல இவனுங்க துப்பிட்டாடுங்க, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னான்ட்டு. அதுக்கப்புறமா OBHS ஸ்டாஃபை கேட்டேங்க, அவங்க கேட்ட பிறகு தான் தெரிஞ்சுது அது வந்து ஹேண்ட் வாஷ் லிக்விடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தாங்க எனக்கு நிம்மதியே வந்தது. நம்ம 18190 டாடா நகர் எக்ஸ்பிரஸ் 2 டேஸ் வீக்லி ரன் ஆகுதுங்க. என்னென்ன டேஸ்னா சண்டே அண்ட் வெனஸ்டே, இந்த ரெண்டு நாளும் நீங்கள் இந்த வண்டியை தமிழ்நாட்டுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணலாங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேற எங்கேயோ போகிறதுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக இதை புக் பண்ணுங்க. ஆனால் 3rd ACல புக் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்டா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நீங்க டிராவல் பண்ணலாங்க.
329 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான பெரம்பூர் ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PER. நம்ம வண்டி இங்கேயும் ஆன் டைம்ல வந்திருக்குங்க. பெரம்பூரோட நம்ம டாடா நகர் எக்ஸ்பிரஸ் பிளாக் எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாகவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான பிளாக்ல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.